என் அன்பு பிள்ளையே, உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கின்றாய், என்ன யோசிக்கின்றாய் என்பதற்கு காரணம் நீ இல்லை குழந்தையே. உனக்குள் இருக்கும் அனைத்தையுமே நான் அறிவேன். நான் ஏன் இவ்வாறு நடந்து கொள்கின்றேன் என்று உன்னையே நீ காரணகர்த்தாவாக நினைத்து கொள்ளாதே. நீ நினைக்கின்ற நினைப்புகளுக்கு காரணம் நானே, நீ செய்கின்ற செயல்களுக்கும் காரணம் நானே. உன் வாழ்க்கையில் உனக்கு என்ன நடக்கின்றதோ இவை அனைத்தும் என் அனுமதி இல்லாமல் உன்னிடம் வராது. என் குழந்தை நீ, என் உயிருக்கு உயிராக இருக்கும் அன்பான குழந்தை. உன்னை ஒவ்வொரு நிமிடமும் என் கருவில் சுமந்து என் நெஞ்சில் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். குழந்தைகள் தவறு செய்வது இயல்புத்தான் குழந்தையே. உன் தாயா தகப்பனா நான் கண்டிப்பேன். உன்னிடம் பிழை இருந்தால் அதை மாற்றி அமைக்க வேண்டியது நான். அதற்காக என் குழந்தையை எப்படி எனக்கு பிடிக்காமல் போகும்? உன்னை விட்டு எப்படி செல்வேன் என்று நினைத்தாய்? என்னை உலகமாய் நினைத்து உயிராய் நம்பும் என் குழந்தையை விட்டு ஒருபோதும் நான் விலகுவதும் இல்லை. உன்னை விலகி போகும்படி நான் செய்வதும் இல்லை. உன் அம்மாவாக அப்பாவாக என்றும் நான் உனக்கு துணையிருப்பேன். குழந்தையே, உன்னை நினைத்து நான் கவலைப்படுவதா அல்லது வருத்தப்படுவதா? உன் மனதில் இருக்கும் சங்கடங்கள் ஒன்றா இரண்டா அதை பட்டியலிடலாம் குழந்தையே. உன் மனதிற்கு வரும் துன்பங்கள் கஷ்டங்கள் ஒரு பக்கம், மேலும் நீயாய் நினைத்து மனதில் அதை இருத்தி கொண்டு ஏற்படுத்திய கஷ்டங்களும் மனவலியும் ஒரு பக்கத்தில் உருவாக்கியுள்ளார். நமது கஷ்டங்களையும் துன்பத்தையும் கண்ணில் விழுந்த தூசி போல அதை நீ கசக்கினால்தான் உனக்கு கண்ணில் வலி ஏற்படும். அதை போலவேத்தான் நீ உன் துன்பத்தை மட்டுமே நினைப்பதால் தான் இன்று வரை நான் உனக்கு அளிக்கும் விஷயங்களை உன்னால் சரிவர புரிந்து கொள்ள முடியவில்லை. நீ என்னை பார்க்கும்போது கண்ணில் ஆனந்தமும் மனதில் வேதனையும் தெரிகின்றதே. என் பிள்ளையான நீ வேதனை கொள்ளலாமா? உனக்கு நான் இருக்கின்றேன் குழந்தையே. உன் மனம் என்பது குழந்தையின் மனதைப் போல் பளிங்கு போல் பளிச்சென்று தெளிவாக உள்ளது. ஆனால் நீயோ அதை உணராமல் தேவையில்லாத விஷயங்களை நினைத்து புலம்பி வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார். இவ்வுலகில் தவறு செய்யாதவர்கள் என்று யாருமே இல்லை தங்கமே. சிலர் தெரிந்தும் தெரியாததுமாய் செய்கின்றார்கள். அவர்களுக்கான சூழ்நிலை நேரம் மற்றும் அவர்களின் வினையின் பயனால் செய்த தவறுக்கு மனவலியும் வேதனையும் அடைகிறார்கள். உன் மனதில் ஏற்படும் அனைத்திற்கும் பொறுப்பு நானே. உன் தவறை நினைத்து வருந்துகின்றார், திருத்திக் கொள்ளவும் நினைக்கின்றார். அது அப்படியே நடக்கும் தங்கமே. உன்னை நல்வழிப்படுத்தவே ஜென்ம ஜென்மமாய் உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றேன். உன் வேண்டுதல்களையும் நான் நிறைவேற்றித் தருவேன். அதனால் நீ கவலைப்படாதே. எதற்காக பயப்படுகின்றா? நான் உன்னுடன் இருக்கையில் எதற்கு இந்த பயம் தங்கமே? உன்னை நிச்சயம் செம்மைப்படுத்துவேன். வாழ்க்கையில் உன் துன்பம் என்பது காற்றடி போல குழந்தையே. காற்று எந்த திசையில் இருக்கின்றதோ அந்த திசையில் தான் அது பறக்கும். அதை வேறு பக்கம் திசை திருப்ப நினைத்தால் அது பறக்காது. அதுபோல்தான் உன் வாழ்க்கையும். உன் வாழ்க்கை என்னும் காற்றில் துன்பமும் சந்தோஷமும் இரண்டும் ஒரே அளவுத்தான். சந்தோஷத்தை ஆனந்தமாய் எடுத்து ரசிக்கின்றார், கஷ்டத்தை கண்டு ஓடுகின்றார். அதனால்தான் அது உன்னை துயரத்தில் துரத்துகின்றது. இரண்டுமே ஒரே அளவில் நீ நினைக்கவும் கடந்து போவதற்கும் பழகிவிட்டால் உன் வாழ்க்கை சோலைவனமாய் மாறும். நீ எதற்கும் பயப்படாதே. யாரும் துணையில்லை என்று நினைக்காதே. நீ நிச்சயம் வெற்றி காண்பாய். மிக விரைவில் உயர்ந்து நிற்பாய். வாழ்க்கையில் உனக்கு துணையாக நான் இருக்கின்றேன். தாயாக தந்தையாக நான் உனக்கு எப்போதும் துணையிருப்பேன். உன்னில் நான் இருப்பேன். கலங்காதே. நீ எனக்கு கொடுத்ததின் பலனாக நான் உனக்கு விருப்பமானதை திரும்ப கொடுக்கப் போகின்றேன். பெற்றுக்கொள்ள நீயும் தயாராக இரு. நிச்சயமாக உன்னை காண ஏதோ ரூபத்தில் நான் நேரில் வருவேன் தங்கமே. நீ என நினைத்து நம்பிக்கையோடு தொடங்கும் எந்த வேலையும் உனக்கு வெற்றியை தரும். உன் மனவேதனையை சொல்ல யாரும் இல்லை என்று கவலை கொள்ளாதே. கண்ணை மூடிக்கொண்டு என்னை நினைத்துக்கொள். நொடி பொழுதில் உன் வேதனையை போக்கி மனம் அமைதியடையச் செய்வேன். உனது கனவு விரைவில் பூர்த்தியாகும். உனது எண்ணங்கள் நிறைவேறும். உன்னை தேடி அதிர்ஷ்டம் வரும் நேரம் இது. தன் பக்தர்கள் எவ்வளவு தொலைவில் இருந்தாலும் உண்மையாக நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் என்னை அழைத்தால் ஏதோ ஒரு ரூபத்தில் சென்று அவர்களுக்கு நிச்சயம் அருள் புரிவேன். நீ ஒவ்வொரு முறையும் தடுமாறி கீழே விழும்போது
உன்னை தூக்கி முன்னேற்ற பாதைக்கு நிச்சயம் அழைத்துச் செல்வேன். மனசஞ்சலம் தீரும் என்ற நம்பிக்கையே போய்விட்டது என சொல்லாதே. நம்பிக்கை மட்டுமே உன் மனசஞ்சலத்தை தீர்க்க வல்லது. ஒரு நாள் எந்த கவலையும் இல்லாமல் வாழ்ந்துத்தான் பாரேன். அதன் பிறகு பார் நிகழும் அதிசயங்களை. நீ உன்னுடைய மனசாட்சிக்கு சரியாக இருந்தாலே போதும் குழந்தையே. பிறருக்கு விளக்கம் கொடுக்கவோ அல்லது பயம் கொள்ளவோ தேவையில்லை. இந்த மாய உலகில் ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொண்டே இருப்பது வழக்கம். நீயும் அந்த கூட்டத்தில் ஒருவராக இருந்துவிடக் கூடாது. நீ உன்னை உற்று பார்க்க ஆரம்பி. பிறகு உனக்கு அடுத்தவரை பார்க்க நேரம் இருக்காது குழந்தையே. உன்னையன்றி வாழ்வில் துணை ஏதும் இல்லை. நீயே நித்தியம், நீயே சத்தியம். என் கர்ம வினைகளை அகற்றி நல்வாழ்வை தந்திருமையா சாயப்பா என்று என்னை கெட்டியாக பிடித்திருக்கும் என் குழந்தையை பார்க்கும் போது என் கண் கலங்குகின்றது தங்கமே. விரும்பியது கிடைத்த பின் மகிழ்ச்சியாக இருப்பேன் என நீ சொல்வது நல்லதல்ல. மகிழ்ச்சியாக இருக்கும் போதே நீ விரும்பியவற்றை அடைந்ததைப் போல யோசி. அதை விரைவாக உனக்கு கிடைக்க செய்வேன். உன் கற்பனைக்கு எட்டாத கணக்கு ஒன்று உள்ளது. அந்த கணக்கிற்கு முதலில் கழித்த பின்புத்தான் கூட்ட தெரியும். இப்போது உன் வாழ்வில் எத்தனை கர்மங்கள் அழிகிறதோ அதுபோல் நற்பலன்களும் ஒரு நாள் கூடும். அந்த நாள் வெகு தூரமில்லை தங்கமே. நம்பிக்கை எனும் ஒளி நமக்கு முன்னால் இருந்தால் பயம் என்னும் நிழல் நமக்கு பின்னால் போய்விடும். அன்பு குழந்தையே, வாழ்க்கையில் உனது மனதை திடமாக வைத்திரு. சிறு சிறு கற்களாக எடுத்து போட்டாலும் காலம் கடந்து பார்க்கையில் ஒரு கோட்டையை உருவாக்கிவிடும். காலம் அனைத்தையும் மாற்ற வல்லது. நான் துணை இருக்கின்றேன். கவலை வேண்டாம் உனக்கு. திரி இருந்தால்தான் விளக்கு எரியும். முயற்சி செய்தால்தான் வெற்றி உன்வசமாகும். நான் இருக்கின்றேன் உன்னோடு. உறுதியோடு போராடு. எந்த வழியும் இல்லை இனிமேல் என சரிந்து உட்காராதே. சிறு கற்கள் சிக்கினாலும் உன் வாழ்க்கை சக்கரம் என்னால் ஓடிக்கொண்டு தானே இருக்கின்றது. என்று உனக்கு சிக்கலாய் இருப்பது நாளை இல்லாமலேயே போகும். ஆனால் அதற்காக கவலைப்பட்டு செலவிடும் நாட்கள் ஒருபோதும் வராது. எனவே நிம்மதியாக இருக்க பழகு. நான் இருக்கின்றேன். எது வந்தாலும் சரி, நான் பார்த்து கொள்கின்றேன். என் மீது பாரத்தை போடு. யாமிருக்க பயமே தங்கமே. நீயாக என்னை தேடி வந்தா என்னை உன் கருவறையில் வைத்து காத்து என்னை மெருகேற்றுகிறாய். சோதனைகளை தந்து சாதிக்கும் திறனை வளர்க்கின்றாய். வாழ்வின் எல்லா பிடிப்புகளையும் தகர்த்தெறிந்து உன்னை மட்டுமே பற்றி கொள்ள வைத்து விட்டா. என் தாய் கூட என்னை 10 மாதம்தான் தன் கருவறையில் சுமந்தா. நீ வாழ்நாள் முழுவதும் சுமக்கின்றா. அர்த்தமற்ற என் வாழ்வில் வாழ்வின் அர்த்தம் புரிய வைத்தா. உனக்காகவே வாழ்கின்றேன் சாயப்பா என்று என்னையே வேண்டியிருக்கும் உன்னை எப்படி கைவிடுவேன் தங்கமே. கவலைப்படாதே. உனக்கான நல்ல நேரம் தொடங்கிவிட்டது. இனி நீ எதிர்பார்த்த மாதிரி உன் வாழ்வு அமையும். என்றும் எனது அருள் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் உண்டு தங்கமே. நீ நன்றாக இருப்பா. நான் வந்து விட்டேன். உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது. நலமோடு வாழப்போகின்றா. புதியதொரு வாழ்க்கையை என் துணையோடு வாழப்போகின்றா. உனக்காகவே நான் உருவாக்கியுள்ளேன். அதில் உன்னை வழி நடத்தி செல்பவனும் நானே. தடையேதும் இல்லை இனி. தயங்காமல் முன்னேறு. துணையாக உன் சாயப்பா நான் இருக்கின்றேன். நல்ல செய்தி ஒன்று உனக்காக காத்து கொண்டிருக்கின்றது. தயாராக இரு. மகிழ்ச்சியுடன் இருக்கப் போகின்றான் என் தங்கமே. கஷ்டங்கள் தீர முன்னரே அதை பொறுக்க முடியாமல் சாயப்பாவை கைவிட்டு விட்டார். காப்பாற்ற இனி யார் இருக்கின்றார்கள் என்று கலங்க வேண்டாம். எந்த நிலையிலும் என் குழந்தைகளுக்கு மோசமான நிலைமையை ஏற்பட நான் அனுமதிக்க மாட்டேன். விரைவில் காப்பாற்றுவேன். நம்பிக்கையோடு இரு. நல்ல செய்தி உனது செவிகளில் வந்து சேரும் நேரம் இது. முழு கவனத்தையும் என் மீது திருப்பு. எப்போது செய்யும் பணியில் இருந்து விடுபட நினைக்காதே. உன்னை நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு வாழ்க்கையில் உயர்த்தப் போகின்றேன். சோதனையான கஷ்டத்தை எவ்வளவு தாங்குகின்றாயோ அந்த அளவிற்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றார். இன்றைக்கு இந்த நிலைமையை சற்று சகித்துக்கொள். சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடு காத்திரு. அனைத்தையும் நான் பார்த்து கொள்கின்றேன். நல்லது நடக்கும். இந்த சாகிருக்க பயம் ஏன்? இனி உன் வாழ்க்கையில் நிதானமாக நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உன்னை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்லும். உன் முயற்சிக்கான பலன் நிச்சயம் உனக்கு கிடைக்கும் தங்கமே. உன் வாழ்வில் இருள் நீங்கி
வெளிச்சம் தோன்றும் நாள் இதோ இன்று முதல் மலர்ந்து விட்டது. காலம் மாறும், காட்சிகளும் மாறும், வாழ்வும் மாறும். உன் கவலை, கஷ்டம், வேதனை, சித்திரவதை, துன்பம் என எல்லாம் இன்னும் சில நாட்களில் தீர்ந்து மகிழ்ச்சிகள் துள்ளிகுதிக்கப் போகின்றார். அதை நானும் கண்டுகளிக்கப் போகின்றேன். சோதனைகளையும் வேதனைகளையும் தருவது என் வேலையல்ல. அதிலிருந்து உன்னை காத்தலே எனது வேலை. சோதனைக்கும் வேதனைக்கும் காரணமே உன் கர்மாத்தான் குழந்தையே. கலங்காதே. எப்போது முடியும் என்று பல நாட்களாக இழுப்பறியாக உள்ள பிரச்சனையை நான் முடித்துக் கொடுக்கப் போகின்றேன். நான் உனக்கென்று நல்ல நிறத்தை உருவாக்க உழைத்துக் கொண்டிருக்கின்றேன். நீ மற்றவர்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் என்னிடம் எதிர்பார்த்து கேள். நான் உன்னை ஏமாற்றம் அடைய விடமாட்டேன். தாமதமாக தருவேனே தவிர தப்பாமல் தருவேன் தங்கமே. உன் நம்பிக்கையை என் மீது திருப்பு. என் நாமத்தை சொல்லிக்கொண்டு பூஜை செய். எல்லாம் சரியான நேரத்தில் வந்து சேரும். புத்தியும் மனமும் நேராக இருந்தால்தான் எண்ணங்களும் சிந்தனைகளும் தெளிவாகும். நாம் செய்கின்ற காரியத்தின் அசைவுகள் என்னவென்று புலப்படும். உன் மனதில் மேல்திரையாய் உன்னை மந்தமாக்கும் வெளிமுகமுடியே இடும். உன் எண்ணங்கள் தெளிவாகும், சிந்தனைகள் வலுப்படும், மனம் அமைதியடையும், வாழ்க்கை அழகான நிம்மதியின் பூங்காவனமாய் அமையும். என் வைரமே, நடக்கும்போது கால் வலிக்கும், சற்று அமர்ந்திருந்தால் வலி போகும். துன்பங்களை நினைத்திருந்தால் மேலும் துன்பம்தான் ஏற்படும் குழந்தையே. சற்று மனதை திசை திருப்பிவிட்டால் அந்த துன்பம் மறந்து லேசாகிவிடும். எண்ணங்களை சுமப்பதும் இறக்கி வைப்பதும் நம் கையில்தான் உள்ளது. என்னை அன்போடு அழைத்தார் அக்கணமே சற்றும் தாமதிக்காமல் உன்னிடம் வந்து நிற்பேன். நான் உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உன்னை வீழ்த்த எவராலும் முடியாது குழந்தையே. துணிந்து நில். துணையாக நான் இருக்கின்றேன். உன்னுடன் இருப்பதில் யார் அதிகமாக மகிழ்ச்சி அடைகின்றாரோ அவர் அருகில் இருக்க பழகிக்கொள். உன் எண்ணங்கள் எப்படியோ அப்படியே உன் வாழ்க்கையும் அமையும். எண்ணங்களில் எப்பொழுதும் தன்னம்பிக்கை குறையாமல் பார்த்துக்கொள். மனம் தளராமல் உன் கடமைகளை செய். நான் இருப்பேன் உனக்கு எப்போதும் ஒரு துணையாக. ஒரு நன்மையும் நடக்கவில்லையே என்று கவலைப்படாதே. இனி உன் வாழ்வில் நல்ல திருப்பத்தை ஏற்படுத்தி தருவேன். சிறிய முயற்சியானாலும் தொடர்ந்து செய்து கொண்டே இரு. சிறு சிறு முயற்சிகள் தான் மிகப்பெரிய வெற்றியாக மாறும் தங்கமே. உன்னை கோபப்படுத்தி பார்ப்பதில்தான் பிறருக்கு இன்பத்தை தருவதாக இருக்கின்றது. ஆனால் பதிலுக்கு நீ கோபப்படாமல் இரு. எதிர்பலன் ஏதும் இல்லை என்றால் கேலியும் கிண்டலும் செயலற்று போகும். கடினம்தான், ஆனால் பழகிக்கொண்டார் வாழ்வில் இன்பமே என்றும் நிலைத்திருக்கும். என் வைரமே, உனக்கென்று எதையும் வேண்டாதே. உனக்கு என்ன தேவை என்று உன்னை விட உன் சாயப்பா நான் நன்கு அறிவேன். எப்பொழுது தேவை என்றும் நான் அறிவேன் தங்கமே. கலங்காதே. என்னை வணங்கி நீ வெளியே கிளம்பிப்பார். நீ வெளியே பார்க்கும் திசையெல்லாம் உன் சாயப்பா நான் உனக்கு காட்சி தருவேன். இது சத்தியமான உண்மை. உன் வாழ்க்கை அற்புதங்கள் நிறைந்ததாக விரைவில் மாறும் என்று நான் உறுதியளிக்கின்றேன். நிம்மதியாக இரு குழந்தையே. நினைத்தவுடன் எந்த காரியமும் நடந்துவிடுவதில்லை. அதற்கான நேர காலம் வரும்போதுதான் நடக்கும். உன் பிரார்த்தனைகளை என்னிடம் வைத்துவிட்டாயல்லவா. உனக்கான நல்ல நிறத்தை விரைவில் நான் அளிப்பேன். அதுவரை சற்றே பொறுமையாயிரு. உன் சுமைகளை நான் தாங்குவேன் குழந்தையே. என்னிடம் பூர்ண சரணாகதி அடைந்த பிள்ளைகள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் எல்லோரும் எனது பொறுப்பு. என் தெய்வீக தோள்களா நான் அவர்களை தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். எந்தவித தீங்கும் நேரும் என நினைக்கவும் அவர்களுக்கு அவசியம் இல்லாமல் போகும். கவலை வேண்டாம். உன் வாழ்வு களைக்கட்டப் போகின்றது. உன் வீட்டு கஜானா வழிந்து கொட்டப் போகின்றது. அதற்கு உன் சாயப்பா நான் பொறுப்பு தங்கமே. உன் துயரங்களை நீக்கி மன நிம்மதியை தர வேண்டியது எனது பொறுப்பு. உனது எண்ணம் தான் உனக்கு முதல் பயமே. என்ன நடக்குமோ என்று பயப்படுவதை விட நடப்பது நடக்கட்டும் என்று தைரியத்தோடு இருந்தால் நடப்பது அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் குழந்தையே. சாகியை சுமக்கும் உன் மனம் சங்கடங்களை விலக்கும். உன் வாழ்க்கை ஒளிமயமாக மாறும். நீ இதுவரை சந்தித்த வேதனைகள் எல்லாம் எப்படி காணாமல் போனது என்று நீ நினைத்து வியக்கும் அளவிற்கு நிச்சயம் மாறுதல்கள் நடைபெறப் போகின்றது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும். கலங்காதே. இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன. நான் இருக்க பயம் ஏன்? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான்
என்றும் துணையாக இருப்பேன் என்றென்றும் உன் நினைவில் உன் சாயப்பா.